வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். கூடலூர் நாடுகாணியில் ஜீன்பூல் சுற்றுச்சூழல் பூங்காவில் ஆறால் மீனகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை அழகை கொஞ்சி விளையாடும் கூடலூர் வனக்கோட்டத்தில் நாடுகாணி வனச்சரகத்தில் கோழிக்கொல்லி பழங்குடியினரை கொண்டு ஜீன்பூல் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக் குழுவால் நடத்தப்படுகிறது. ஜீன்பூல் சுற்றுச்சூழல் பூங்காவில் ஏற்கனவே 50 வகையான ஆர்கிட்கள், 72 வகையான பெருங்ககள், 65 வகையான புற்கள், 47 வகையான மூங்கில்கள், 80 வகையான கள்ளிச்செடிகள், 20 வகையான நன்னீர் தாவரங்கள், 75 வகையான மருத்துவ தாவரங்கள் உள்ளன. இந்த நிலையில் கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் அன்வர்தீன் அறிவுறுத்தலின் பெயரில் நீலகிரி கூடலூர் வனக்கோட்ட அலுவலர் கொம்மு ஓம்காரம் உத்தரவின்படி இவர்கள் ஒன்றாக இணைந்து தமிழகத்தின் முன்னோடி முயற்சியாக ஏற்கனவே திருநெல்வேலி முண்டந்துறை களக்காடு புலிகள் காப்பகத்தில் கயல் என்ற பெயரில் ஒரு நன்னீர் மீன் திட்டத்தை வடிவமைத்து நிறுவியுள்ளனர். சுற்றுலா பயணிகள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உள்ளது போல் தற்பொழுது அன்வர்தீன், கொம்மு ஓம்காரம் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பெயரில் நாடுகாணி ஜீன்பூல் சுற்றுச்சூழல் பூங்கா தற்பொழுது நன்னீர் மீன்வளமும் பாதுகாக்கப்படுவது கூடுதல் சிறப்பம்சமாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் இதிலுள்ள மீன்கள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூரில் காணப்படும் ஆறுகளான பாண்டியாறு, புன்னம்புழா, முண்டக்குன்னு, சோலாடி, கோட்டமலை, கரியன்சோலை, மரப்பாலம், சிக்மேயார், கரகப்புழா, கலக்கன்புழா, பந்தலூர்புழா மற்றும் நிறப்புழா ஆறுகளில் வகையான நன்னீர் மீன் இனங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாகவும், தற்பொழுது 15 பெரிய அளவிலான கண்ணாடி தொட்டிகளிலும் 2 பலுடேரியங்களுடன் தண்ணீர் மீனகம் நிறுவப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள நீரின் வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும், ஒளி நீர் வெளியேற்றம் மற்றும் 450 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 15 கண்ணாடி தொட்டிகளில் வைக்கப்படுகிறது. ஜீன்பூல் சுற்றுச்சூழல் பூங்கா தற்பொழுது நன்னீர் மீனகத்தில் 20 வகையான மீன்கள் பராமரிக்கப்படுகிறது. அதில் முக்கியமானவை விலங்கு பாதிக்கப்படக்கூடியது, கௌலி ஆபத்தில் உள்ளது, ஆறால் பாதிக்கப்படக்கூடியது, வையநாடான் குயில் மிகவும் ஆபத்தானது, பரல், ரோசி பாப்பா போன்ற உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாத மீன்கள் இருப்பது இம்மீனகத்தின் சிறப்பம்சமாகும். எதிர்காலத்தில் இந்த பகுதி ஒரு நன்னீர் மீன் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு இனப்பெருக்கம் மையமாகவும், மிகவும் ஆபத்தான மீன்களை இனப்பெருக்கம் செய்வதற்கான திட்டம் வகுக்கப்படும். மேலும் இங்கு அமேசான் காடுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் காடுகளின் தாவரங்களும் பாதுகாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டு வருகிறது. விரைவில் சுற்றுலா பயணிகள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் தங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை வழங்கும் இயற்கை கல்வியாகவும், வன ஊழியர்கள் திறன் மேம்படுத்தும் வகையில் அமையும் இந்த பூங்கா பயன்பாட்டிற்காக விரைவில் திறக்கப்பட உள்ளது என்று நாடுகாணி வனச்சரக அலுவலர் பிரசாத் தெரிவித்தார். ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டுதான் மணந்த ஞான்றே கபிலர் குறுந்தொகையில் கிமு 1 நூற்றாண்டிற்கும் 2 நூற்றாண்டிற்கும் இடையில் கூறியுள்ளார். இதன் விளக்கம், ஓடுகின்ற நீரில் இருக்கும் ஆறல் மீனை பார்க்கும் நாரையும் உண்டு என்பதாகும். அதாவது, இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதை அங்கீகரித்த தமிழகத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்த மீனகத்திற்கு ஆறல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆறல் மீன் திட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான அனுபவத்தை வழங்கும் இயற்கை கல்வியாகவும், ஊழியர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் அமையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் கே. தமிழகம் சேட்.